Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ எந்த ப்ராடக்ட் பத்தினா சிம்பிளோட லைட் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஸ்கின் டைப்க்கு அது செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சிம்பிளில் இருந்து இந்த லைட் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் பற்றி தான் நான் வந்து இன்னைக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். நான் யூஸ்வலி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தை பற்றியும் சொல்லி தான் நான் வந்து ரிவ்யூன்னு ஒன்று சொல்லுவேன். நிறைய பேர் வந்து லைக் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்சர் எப்படி ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் டோட்லி ஃபைன். அந்த மாதிரியும் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு என்னென்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து you know they should be careful while choosing a product. So adanalada da na vandu ingredients ulla porudhe. So idu vandu simple abindra or brand, idu vandu UK based brand. So avanga kitta irukra indha or hydrating light moisturizer. Actually simple brand la vandu nariya different types of moisturizers irukku. One vandu rich replenishing one irukku, appra indha one protecting one irukku. I think adla SPF of 25 or 15 or adu irukku. நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து இந்த ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் வந்து பேசிக்காக என்னென்னா லைக் ரொம்ப ஒரு க்ளீனான ப்ராண்ட் அப்படின்னு போர்ட்ரே பண்ணிப்பாங்க. லைக் பாரபன்ஸ் இல்லை, சல்ஃபேட்ஸ் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு யூனோ த சோ கால்ட் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராண்ட் தான் சிம்பிள். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சிம்பிள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே ஸோ இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் வந்து ஒன்றும் பெரிய கிளைம்ஸ்னு எதுவும் இல்லை. ஜஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 hour மாய்ஸ்சரைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் செக் பண்ணதில்லை, ப்ளஸ் செக் பண்ணவும் முடியாது. ஏன்னா 12 hours நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் இன்னும் அடுத்த நாள் காலையில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 12 hours மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குதா அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட சீட்டஃபுல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், லைக் ஒரு மாய்ஸ்சரைசர்னால் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும். அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஹியூமெக்டன்ஸ் அண்ட் அக்ளூசிவ்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ரைட் லெவல் ஆஃப் பர்சன்டேஜஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அப்போ தான் வந்து ரொம்பவும் லைட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரியும் இருக்காது. அது ஒரு ரைட் பேலன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆப்வியஸ்லி வாட்டர், எல்லாத்து மாதிரியும் யூனிவர்சல் சால்வெண்ட் அது. அண்ட் தென் வந்து பாரஃபினம் லிக்விடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ட், விச் இஸ் நத்திங் பட் மினரல் ஆயில். மினரல் ஆயில் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. இந்த மாதிரி மினரல் ஆயில் கெட்டது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்கள் ஸ்கின்க்கு வந்து அது ரொம்ப ஸ்மூதாகும் ஸ்கின்னை, ப்ளஸ் சாஃப்டனாக காட்டும். ஸோ அதனால் வந்து அப்படியே மினரல் ஆயில் ரொம்ப டீமனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மினரல் ஆயில் பாரபன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டீமனைஸ்டான இன்க்ரீடியன்ஸ், லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப பயப்படுற இன்க்ரீடியன்ஸ், விச் ஐ டோன்ட் நோ வை. ஏன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சேஃபான இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாலிகிளிசரல் 3 மெத்தாயில் குளுக்கோஸ் டைஸ்டியரேட் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட். இது ஒரு எமோலியன்ட் மாதிரி, எமோலியன்ட்னா உங்கள் ஸ்கின் வந்து கண்டிஷன் பண்ணும். இது ஒரு எமல்சிஃபையராக கூட ஆக்ட் ஆகலாம். அதாவது தண்ணி அண்ட் ஆயில் பேஸ்ட் இன்க்ரீடியன்ஸை ஒன்றா சேர்ந்து வர்றது. ஏன்னா யூஸ்வலி தண்ணி அண்ட் ஆயில் மிக்ஸ் ஆகாது இல்லையா, பட் இந்த இன்க்ரீடியன்ட் போடுறதுனால உங்களுக்கு அழகாக அது மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் ஃபார்மில் இருக்கும். அண்ட் தென் சிட்டைல் பாமிட்டேட் இருக்குது. சிட்டைல் பாமிட்டேட்டும் ஒரு எமோலியன்ட் தான். அண்ட் தென் டிமெத்திகோன் வந்து அகெயின் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சிலிகோன். இது வந்து அழகாக உங்களுக்கு அந்த ஒரு ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா உங்களுக்கு அக்ளூசிவ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா அக்ரிலேட் C10-30 அல்காயில் அக்ரிலேட் கிராஸ் பாலிமர். ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஃபார்முலேஷனோட ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீச்சர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, அதாவது இந்த டெக்ஸ்சர் அந்த ஃபீலெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட் போடுறாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே டெக்ஸ்சர் ஃபீல் எதுவுமே நல்லாயில்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டீங்க. என்ன தான் அது பெரிய ஒரு பயங்கரமான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இருக்கிற ப்ராடக்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பைசபலால். அது வந்து ஆக்சுவலி ஒரு திக் ஆயிலி லிக்விட். இது என்னென்னா கேமமாயில் எசென்ஷியல் ஆயில் இருக்குல்ல, அதோட ஒரு மெயின் காம்பனண்ட் தான் பைசபிள் ஆயில். இது வந்து ஆன்டி இரிட்டன்ட்னு சொல்கிறாங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ஹேஸ் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரெட்னஸ் இருக்குது, ரொம்ப வந்து எரியுது ஸ்கின்லாம் இருந்ததுன்னா இந்த பைசபிள் ஆயில் இன்க்ரீடியன்ட் வந்து அழகாக காம் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இந்த இன்க்ரீடியன்ட் ஆக்சுவலி
நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ்ல பார்க்க முடியாது, ரொம்ப ரேரா தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொராகோ சீட் ஆயில் அடுத்தது. ஸோ பேசிக்கா வந்து அது ஒரு பிளான்ட் பொராகோன்றது, அது வந்து ஸ்டார் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளான்ட்லோட சீடோட ஆயில் அது. இது வந்து மெயினாக ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் எதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணி கொடுக்கும். லைக் எக்ஸிமா இருக்குது, சொராய்சிஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ட்ரெடிஷ்னல் ஆயில்ஸ்லாம் விட இந்த பொராகோ சீட் ஆயில் கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் கேப்ரிலில் கிளைகால். கேப்ரிலில் கிளைகால் வந்து ஒரு ஹியூமெக்டன். ஸோ அது வந்து தண்ணியை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்போமர். கார்போமர் ஒரு திக்கனிங் ஏஜென்ட். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கிற ப்ராடக்ட்டு, அழகாக திக் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து செட்டாயில் ஆல்கஹால். அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும், ஸ்மூதனாக இருக்கும் ஸ்கின். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்லாம் இருந்தால் அது வந்து நல்லா ஹீல் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து டைசோடியம் EDTA. இது ஆக்சுவலி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து பேடாக போகாமல் பார்த்துக்கும், அதோட தன்மையை வந்து அப்படியே ரீடெயின் பண்ணிக்கும். அடுத்து லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் இதில் ரொம்ப வந்து கீழே இருக்கிறதுனால ரொம்ப அப்படியே பயங்கர ஒர்க்லாம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு மைல்டு எக்ஸ்போலியன் மாதிரி ஒர்க் ஆகலாம். அதே மாதிரி இது வந்து ஹைட்ரேட்டும் பண்ணணும். லாக்டிக் ஆசிட் எப்பவுமே ஒரு குட் ஹைட்ரேட்டர். அடுத்தது பேந்தனால். பேந்தனால் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் B5. பேந்தனால் ஒரு நல்ல ஹியூமெக்டன்ட். அடுத்தது பேண்டலாக்டோனும் ஒரு ஹியூமெக்டன் தான். அண்ட் தென் வந்து பென்டிலின் கிளைகால். பென்டிலின் கிளைகால் வந்து ஒரு நல்ல ஒரு சால்வெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரீம் பேஸ்க்கு வர்றதுக்காக. அண்ட் ஃபினாக்சி எத்தனால் இஸ் அகெயின் அ குட் ப்ரிசர்வேட்டிவ். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பொட்டாசியம் கார்பனேட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டுமே வந்து pH பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது ப்ராடக்டோட pH லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். அண்ட் அடுத்தது செரீன் இருக்குது. செரீன் வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷனிங் ஏஜென்ட். அண்ட் சோடியம் லாக்டேட். சோடியம் லாக்டேட்டும் ஒரு நல்ல ஹியூமெக்டன்ட். இது வந்து ஆக்சுவலி 2x அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரீடெயின் பண்ணிக்கும், கிளிசரின் எல்லாம் விட. அண்ட் தென் அடுத்தது சார்பிட்டால். சார்பிட்டால் வந்து ஒரு திக்கனர் அண்ட் அ ஹியூமெக்டன்ட். அடுத்து டோகோஃபெரல் ஆசிட்டேட், விச் இஸ் வைட்டமின் இ. வைட்டமின் இ வந்து நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு இன்க்ரீடியன் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வயசாக ஆக, சன் டேமேஜ் ஆக ஆக டிப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து இந்த மாதிரி க்ரீம்ஸ் மூலமாக உங்களோட ஸ்கின்ல நீங்கள் திருப்பி இன்கார்பரேட் பண்ணுறீங்க. அடுத்து லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து யூரியா. உங்கள் ஸ்கின்ல நேச்சுரலாக ஒரு 8% வந்து யூரியா இருக்குது. ஸோ அதுவுமே அகெயின் டைம் ஆகாத, ஏஜ் ஆகாத, இல்லை சன் டேமேஜ்னால உங்களுக்கு வந்து இது டிப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து யூரியா வந்து உங்களுக்கு ரஃப் அண்ட் ட்ரை கண்டிஷன் ஸ்கின் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வூன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கும் யூரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இன்க்ரீடியன்ட் லிஸ்ட். ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட், விச் இஸ் த டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ப்ராடக்ட். இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கு என்னமோ க்ரீம் மாதிரி இருக்குது, பட் நீங்கள் அதை மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட தண்ணி மாதிரியே மாறிடுது. ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இது ஃபீல் ஆகுது. ஸோ இது பர்ஃபெக்ட் ஃபார் ஆயிலி ஸ்கின். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் உங்களுக்கு அந்த ஆயிலி க்ரீஸி ஃபீல் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் த ப்ராடக்ட் இதுதான். அண்ட் இதோட பேக்கேஜிங் வந்து ஒரு சிம்பிளான சிம்பிள் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிற ஒரு பேக்கேஜிங். இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வரும். பட் ஒரு சில டைம் இதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்ரேட்டிங் அண்ட் லைட் மாய்ஸ்சரைசர்ன்ற பேருக்கு வந்து டோட்டலி ஜஸ்டிஃபைட். ஸோ யாருக்கு வந்து இது பெஸ்ட் சூட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஆயிலி ஸ்கின் டு வெரி ஆயிலி ஸ்கின், நார்மல் காம்பினேஷன் ஸ்கின்னுக்குலாம் பியூட்டிஃபுல்லாக இது ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு இது வந்து கொஞ்சம் பத்தாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹியூமெக்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கே தவிர அவ்வளோ அக்ளூசிவ்ஸ் வந்து இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அக்ளூசிவ் டிமெத்துக்கோன் அவ்வளோதான் இருக்கே தவிர வேறு எதுவும் வந்து பெருசாக அக்ளூசிவாக எதுவுமே இல்லை. இதில் நிறைய ஹியூமெக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது பேசிக்காக ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒருவேளை ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இவங்க ரேஞ்சில் இன்னொரு ரிச் அண்ட் ரிப்ளினிஷிங் மாய்ஸ்சரைசர்னு ஒன்று இருக்குது, அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் அதை யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு 125 ml for 385 rupees வருது.
ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஸோ அந்த சிம்பிள் ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்கலான்ட்டு. தென் டேக் கேர், பாய்.